Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் ஒரு அங்கம். Multi-branded innerwears. எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். 90s, night suits, sports wear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. புதுச்சேரி அரசு செவிலி அதிகாரிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 மணி நேர வெளிநடப்பு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அரசு செவிலியர் அதிகாரிகள் சங்கம் சார்பில் ஒவ்வொரு நாளும் கடுமையான பணிச்சுமையால் பாதிக்கப்பட்டு வரும் செவிலிய அதிகாரிகளின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் காலியாக உள்ள செவிலிய அதிகாரிகள் பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்புதல், பதவி மறுசீரமைப்பு செய்தல், முறையாக இடம் மாறுதல் கொள்கையை பின்பற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன்படி 9ஆம் தேதியான இன்று அரசு பொது மருத்துவமனையில் 2 மணி நேர வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்ற 14ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அறிவிச்சதுக்கு காரணம் என்னன்னா, மெயினாக எங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறையினால எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, பேஷண்ட்டுகளுக்கும் கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா 9 நாளைக்கு 6 நாளைக்கு 1 தடவை எங்களுக்கு எல்லாருக்குமே நைட்டு வருது. எல்லாருமே அதை செஞ்சிட்ருக்குறோம். 12 நாள் 15 நாளைக்கு 1 தடவை நைட் செஞ்சுட்டு இருந்தோம். நாங்கள் இன்றைக்கி 9 நாள் 6 நாள் செய்யும் போது எங்களுக்கு உடல்நிலை பாதிக்குது, எங்களுடைய ஃபேமிலி அதனால் கஷ்டப்படுது. அதே மாதிரி எங்களால் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. 2 ஸ்டாஃப் நர்ஸ் போடுறாங்க, ஆனால் 50 அட்மிஷன் ஒரு நாளைக்கு போடுறாங்க. பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாததுனால அவங்க எங்களுக்கு பயங்கரமாக திட்டுறாங்க, கேவலமான வார்த்தையில் எங்களை பேசுகிறாங்க. ஒரு நிம்மதியாகவே எங்களை டியூட்டியே செய்ய முடியல எங்களால். மேலும் இந்த போராட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து செவிலியர்களின் கோரிக்கைகளை பற்றி முதலமைச்சரிடம் எடுத்துக் கூறுவதாக உறுதியளித்தார். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.